එක්දාස් දෙසීයක් දක්වා වැටු පැඩිකිරීමට සූදානම් නමුත් 1200 ரூபாய் வரை சம்பளத்தை அதிகரிப்பதற்கு தயார் எனவும் எனினும் அது உற்பத்திக்கு அமைவான சம்பளமாக அமையும் என்றும் அதனை அடிப்படை சம்பளமாக வழங்க முடியாது என்றும் அவர்கள் கூறினர். அதுவே அவர்களின் யோசனையாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அரசாங்கம் என்ற ரீதியில் 1700 ரூபாய் சம்பளத்தை நாம் பிரேரித்துள்ளோம். இது தொடர்பில் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு மே மாதம் 15ஆம் தேதி வரை அவர்களுக்கு காலம் இருக்கின்றது. அவர்களின் எதிர்ப்புக்கு அமைய 15ஆம் தேதிக்கு பின்னர் மீண்டும் ஒரு வர்த்தமானியை வெளியிடுவதற்கு அரசாங்கத்துக்கு நேரிடும். அதற்கு அமைய 1200 ரூபாய் வரை அடிப்படை சம்பளத்தை வழங்குவதற்கும் மேலதிகமாக பறிக்கும் கொழுந்துக்கு விலையை நிர்ணயிப்பது தொடர்பிலான பேச்சுவார்த்தை இந்த நாட்களில் முன்னெடுக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் 15ஆம் தேதியாகும் பொழுது இத்தொடர்பில் முடிவொன்றை எடுப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று மக்கள் தொடர்பில் சிந்தித்து பெருந்தொட்ட தொழிலாளர்களுக்கு அந்த அடிப்படை சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் என்ற ரீதியில் தலையீடு செய்து தீர்மானம் எடுத்து அதனை நடைமுறைப்படுத்த உள்ளோம். ஏ மூலிக வெட்டுப லபாதீமே கட்டுயுத்து அப்படி ரஜ்ய விதியட மெதிஹத் விழா தீந்துக்கரான கிரியாத்மக் கரணும். ஒரு விடயத்தை தொழில் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். யார் என்ன கூறினாலும் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பெருந்தோட்ட மக்களின் பிரச்சனையை தீர்த்து வைக்கும் முயற்சியில் தோல்வி அடைந்துள்ளீர்கள். தயவு செய்து அதனை ஏற்றுக்கொண்டு ஏதேனும் ஒன்றை செய்யுங்கள். இங்கு சிஸ்டம் சேஞ்ச் ஒன்றை நடைபெற வேண்டும். 1700 ரூபாயை வழங்குவதாக உங்களுடன் இணைந்து அந்த வர்த்தமானியை காண்பித்து ஜனாதிபதி கருத்து தெரிவித்திருந்தார். அது தொடர்பில் பிரச்சனை இல்லை, மகிழ்ச்சி. ஆதரவளிக்க தயாராக இருக்கின்றோம். எனினும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை அல்லவா? அவ்வாறு கூறியவுடனேயே வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். பெருந்தோட்ட மக்களின் வாக்குகளுக்காக மனோ கணேசன் ஏதேனும் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்பதனை நான் அறிவேன். அதற்காகவே அவரின் சந்தர்ப்பத்தில் கருத்து தெரிவித்தார். இது தொடர்பில் கலந்துரையாடல் மேற்கொண்டு இறுதி முயற்சியாக இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளோம். 15ஆம் தேதி ஆகும் பொழுது இதை நிரந்தரமாக்க முடியும். வர்த்தமானி வெளியிட்டதன் பின்னர் அதற்கு எதிராக அவர்கள் நீதிமன்றத்தை நாடுவார்கள் என அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் நன்றாக தெரியும். அந்த உண்மையை தெரிந்து கொண்டே அரசாங்கம் மே 1ஆம் தேதி நாடகத்தை அரங்கேற்றியுள்ளது. பெருந்தோட்ட மக்களை பிழையாக வழிநடத்தி அவர்களை அரசாங்கம் ஏமாற்றியுள்ளது. நாட்டில் உள்ள பெண்களையும் ஏமாற்றியுள்ளது. உங்களுக்கு தெரியும், பெருந்தோட்ட மக்களுடைய சம்பளம் கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு 1000 ரூபாய் என்று சொல்லப்பட்டு 1000 ரூபாய் கொடுப்பதற்கு 5 வருடங்கள் சென்றன. ஏன்னா அதிசயம் கொண்டாட்டத்தை இக்தாஸ் அத்திய கீழே அனௌன்ஸ் கரு. அவ்வாறாயின் ஏன் 1700 ரூபாய் என வர்த்தமானி வெளியிட்டு அறிவித்தீர்கள்? நீதிமன்றத்துக்கு சென்று மேலும் 2 வருடங்கள் சம்பளத்தை வழங்காமல் இழுத்தடிப்பு செய்வார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கை விடுக்கின்றேன். பெருந்தோட்ட மக்களுக்காக நீங்கள் ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும் என நினைத்தால் 1700 ரூபாய் சம்பளத்தை நாளையிலிருந்து அறிவியுங்கள். நாட்டில் எத்தனை சட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும் மலையகத்துக்குன்னு தனியான ஒரு சட்டம் இருக்கின்றது. அதுதான் பெருந்தோட்ட கம்பெனியுடைய சட்டம். இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு இந்த நாட்டிலே குத்தகை அடிப்படையில் தான் அவர்களுக்கு தோட்டங்கள் வழங்கப்பட்டது. ஆனால் இன்று அந்த நிலைமைகள் மாறி இருக்கின்றது. பெருந்தோட்ட அமைச்சர் கூப்பிட்டு கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை பெருந்தோட்ட கம்பெனிகள் இன்னைக்கு உருவாக்கி இருக்கின்றார்கள். ஜனாதிபதி நாட்டின் மிகப்பெரிய பொய்யை கூறினார். கைத்தட்டல்கள் விசில் அடிப்பதையெல்லாம் நான் கண்டேன். ஜனாதிபதி தனது உரையில் 1700 ரூபாயாக அதிகரித்துவிட்டே மனுஷ நாணயக்காரர் இங்கு வந்துள்ளார் என கூறினார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமேஸ்வரன், ஜீவன் தொண்டமான் அனைவரும் ஆரவாரமாக கைத்தட்டி வரவேற்றனர். அவர்கள் பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டிவிடும் செயலையே அரசாங்கம் செய்வதாக காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த 1700 ரூபாயை கொடுக்க முடியாது என்று பெருந்தோட்ட கம்பெனியை மறுக்க முடியாது. பெருந்தோட்ட கம்பெனியை கட்டுப்படுத்த முடியாத அரசாங்கத்தால் எப்படி நாட்டை கட்டியெழுப்ப முடியும்?